தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனல்ல ஒரு பயனுள்ள ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். அதாவது ஒரு அன்பாக்சிங். கூடவே சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெல்த் சம்மந்தப்பட்ட என்னோட பர்சனல் டீட்டெயில்ஸ் அது எல்லாமே சேர்ந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்னென்னா, நான் வந்து புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வெய் மிஷின் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாம் ஒரு பயனுள்ள வீடியோ அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சும்மா எதேச்சியாக வாங்கினதா, நம்ம எவ்வளோ வெயிட் இருக்கோம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இதில் வந்து அதுக்கப்புறமா என்னோட வெயிட்டை நான் வந்து செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா தான் இந்த வீடியோ நம்ம கட்டாயமாக போடணும் அப்படின்னு வந்து தோணதால மறுபடியும் வெய் மிஷின்லாம் உள்ளே வச்சிருக்கேன். இந்த வீடியோவில் நான் வந்து திரும்ப டெமோ வந்து பண்ணி காமிக்கும் போது என்னோட வெயிட் என்ன அப்படிங்கிறது நான் அதில் ஏறி நிற்கிறேன். அப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நான் எவ்வளோ வெயிட் இருக்கேன் அப்படிங்கிறது. ஸோ அதுக்கப்புறமா இன்னும் நம்ம வீட்டு பார்த்ததுக்கப்புறமா ஒரு சில விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இதை வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது சின்ன ஷார்ட்டாக பார்த்துவோம். பார்த்துட்டு நம்ம வெயிட் பற்றின விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ணிப்போம். இதுதான் வந்து நான் வந்து வாங்கியிருக்கக்கூடிய அந்த வெயிங் மிஷின். இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஜிட்டல் பர்சனல் வெயிங் ஸ்கேல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நான் கமர்ஷியல் யூஸ் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து இந்த கவரில் இந்த மாதிரி டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உடையாமல் அந்த பொருள் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி நல்லா வந்து பண்ணியிருந்தாங்க. அவுட்டர் கவர் வந்து இருந்துச்சு, நான் அதை எடுத்துட்டேன். உள்ளாடி கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த தெர்மோகோல் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இதை நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று வந்து பாருங்கள், இது நம்மளோட அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து இதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து கொடுத்துருப்பாங்க, படித்து பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து வெயிங் மிஷின் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஆல்ரெடி எடுத்து பார்த்துட்டேன், எடுத்து பார்த்துட்டு தான் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் வந்து இன்னொரு தெர்மோகோல் உள்ளாடி வந்து இருக்குது. ஸோ ரெண்டு சைடுமே ரெண்டு தெர்மோகோல் இந்த மாதிரி வச்சுட்டு நடுவில் வந்து அதை வச்சுருந்தாங்க. ஸோ ரொம்ப வந்து அது சேஃபாக கரெக்டாக நமக்கு வந்திருக்கு. நான் வந்து இந்த ப்ராடக்ட் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதோட விலை வந்து 765 கொடுத்துருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விலை கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்க்கும்போது எக்ஸாக்டாக அந்த விலை தெரிஞ்சுக்கணுன்னா லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி நமக்கு வந்து இந்த ரெண்டு சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கால் வந்து வைக்கக்கூடியது. இங்கே தான் நமக்கு வந்து அந்த நம்பர்ஸ் வந்து தெரியும். பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நமக்கு பேட்டரி வந்து போட வேண்டியது இருக்கும். செல் கூட அவங்களே வந்து கொடுத்துருந்தாங்க, நம்ம வந்து அதை போட்டிருக்கோம். அவ்வளோதான், ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து இங்கே வந்து ஒரு இது இருக்குது. இதில் நம்ம ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம இது வந்து வைக்கிறது எப்படி வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ளாட்டான ஒரு சர்ஃபேஸில் தான் நம்ம வைக்கணும். ஏதாவது வந்து கார்பெட் ஏதாவது போட்டுட்டு அது மேலெலாம் வச்சுட்டு நம்ம வெயிட்டெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு கரெக்டாக வந்து ஷோ ஆகாது. அந்த வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா தவறுதலாக வந்து நமக்கு வந்து கொஞ்சம் வந்து மாற்றி காமிக்கலாம். அதிகமாகவோ குறைவாகவோ அந்த மாதிரி காமிக்கலாம். இப்போ நம்ம இதை ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த இருக்கு பாருங்கள், இதை ப்ரெஸ் பண்ணி பார்ப்போம். நம்ம வந்து பின்னாடி ப்ரெஸ் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ வந்து இதில் கேஜியில் வந்து காமிக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்பியில் வந்து காமிக்கிறாங்க. அப்புறம் எஸ்டி எல்பி அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வேறு வேறு இதில் வந்து நமக்கு வந்து ஷோ ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து சைடில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டில் வந்து இதை வந்து வெயிட் வந்து பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 00 வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து இதில் வந்து வெயிட் வந்து பார்க்கணும். இன்னும் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 180 தான் நமக்கு மேக்ஸிமம் வந்து பார்க்குறது மாதிரி கொடுத்துருக்காங்க, வெயிட் வந்து பார்க்குறது மாதிரி. இப்போ நம்ம வந்து வெயிட் வந்து செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதில் வெயிட் வந்து செக் பண்ணுறேன். நம்ம வந்து இந்த மாதிரி வந்து ஏறி நின்றுக்கலாம். 00 வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து கரெக்டாக வந்து திரும்ப வந்து ஏறி நின்று செக் பண்ணிக்கணும். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் 67.45 அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு இது வாங்கிட்டு வந்த உடனே நான் வந்து செக் பண்ணும்போது 68 வந்து இருந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கம்மியாக காமிக்குது. அதுக்கு என்ன ரீசனாக இருக்கலாம் அப்படின்னா அதுலேயே கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து ஒரு 400 கிராம் வரை நமக்கு வந்து அந்த எரர் வந்து இருக்கும், முன்ன பின்ன வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் வந்து இப்போதைக்கு வந்து எனக்கு 68 kg அப்படின்னே நான் கணக்கில் எடுத்துகிட்டு இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன். இப்போ நீங்கள் எல்லாருமே என்னோடய வெயிட்டை வந்து பார்த்துருப்பீங்க. நான் வந்து 68 kg இந்த மாதிரி லெவலுக்கு ஆயாச்சு வெயிட் வந்து. இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த மாதிரி ஒரு வெயிட் வந்து ஒரே ஒரு தடவை மட்டும்தான் வந்து ரீச் பண்ணியிருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா கன்சீவாக இருக்கிற டைமில் வந்து இந்த அளவு 68 kg அப்படிங்கிறது ஒரு தடவை வந்து வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு வெயிட் வந்ததே கிடையாது. என்னோடய மேரேஜ் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நான் 50 kg கூட கிடையாது. மோஸ்ட்லி லேடிஸ்லாம் அப்படி தான் இருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நம்ம இந்த மாதிரி வெயிட் போடுவோம். அப்படியே போச்சு அப்படின்னா இன்னும் வெயிட் அதிகமாகி நமக்கு வந்து நிறைய ப்ராப்ளம், ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் நிறைய வந்து வரும். ஸோ இந்த மாதிரி நம்ம போக விடக்கூடாது. அதுக்கு வேண்டி தான் நான் நினைக்கிறேன், போக விடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் என் கையில் இல்லை, பார்க்கலாம்.
இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து நிறைய பேர் இந்த மாதிரி இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கே தெரியாது நீங்கள் வந்து வெயிட் ஏறிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிறது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு சில பேர் லேடிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா வெளியே போய்ட்டு எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வெயிட்டெல்லாம் அவ்வளோ வந்து அவங்க வந்து ஓபிஸ் எல்லாம் போகிறதுக்கு சான்ஸ் இருக்காது. ஏன்னா அவங்க கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறதுனால அது வந்து மெயின்டைன் ஆகும். ஆனால் நம்மள மாதிரி வீட்டில் இருக்காங்க, வீட்டில் இருக்கும்போது என்ன பண்ணுவோம், வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வேலைகளெல்லாம் பண்ணுவோம், எல்லாரும் பார்க்குறதுல நம்ம வந்து பார்த்துப்போம். அதுக்கப்புறம் மெயினாக பண்ணக்கூடியது வீட்டில் நிறைய ஸ்நாக்ஸ் அது இதெல்லாம் இருக்குன்னா நல்லா சாப்பிடுவோம், நல்லா தூங்குவோம். இதுதான் நம்ம எல்லோரும் செஞ்சுட்டே இருப்போம். இப்படி செய்யும்போது ஆட்டோமேட்டிக்கலி பார்த்தீங்கன்னா நம்மளோட வெயிட் வந்து கூடிரும். என்னென்னா எனக்கு வந்து நான் இப்போ ரீசன் ஒரு சில ட்ரெஸ் எல்லாம் வாங்கும்போது கூட போட்டு பார்க்கும்போது ஒரு டவுட்டே வந்துச்சு, நம்ம வெயிட் எல்லாம் கூடிட்டோமோ அப்படின்னு. ஏன்னா வீட்டில் எல்லாம் சொல்லும்போது கூட நான் வந்து இல்லை இல்லை சும்மா சொல்கிறீங்க அந்த மாதிரி சொல்லுவேன். அதுக்கப்புறம் சரி செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு பார்த்தப்போ தான் இந்த 68 கிலோ வெயிட் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருக்கு. இதுக்கு என்ன பொறுத்தவரில் எங்கே எனக்கு வந்து தவறு நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து பேக் பெயின் ப்ராப்ளம் வந்து வந்துச்சு. ஸோ வந்தபோது நம்ம டாக்டர்கிட்ட போகும்போது அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்கள் வந்து இனி வெயிட் தூக்கக்கூடாது, அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து சைக்கிளிங் பண்ணக்கூடாது, அது பண்ணக்கூடாது, இது பண்ணக்கூடாதுன்னு ஏகப்பட்ட தடைகள் வந்துடுச்சு. இல்லைன்னா நான் வந்து கொஞ்சம் விளையாடுறதெல்லாம் கூட பண்ணுவேன், பேட்மிண்டன் அந்த மாதிரிலாம் கூட பண்ணுவேன். ஸோ எல்லாமே டோட்டலி ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸ்டாப் பண்ணதில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அது ஸ்டாப் பண்ணிட்டாது சாப்பாடாவது கொஞ்சம் கண்ட்ரோல் இருந்திருக்கணும், அதுவும் கிடையாது. நல்லா சாப்பிட்டேன், நல்லா தூங்கினேன், யூடியூப்பில் நல்லா வீடியோவும் போட்டேன். இதுதான் நான் செஞ்ச வேலை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆகிட்டேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து இனி 1 மந்த் வந்து ஏதாவது எக்ஸசைஸ் சம்திங் ஏதாவது ட்ரை பண்ண போகிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கொஞ்சமாவது நான் வந்து அந்த வெயிட் வந்து கம்மி ஆகிறானே அப்படின்னு பார்க்க போகிறேன். நான் வந்து மறுபடியும் செக் பண்ணி பார்ப்பேன். கம்மி ஆனேன்னா மட்டும் அடுத்த வீடியோ வந்து வரும், பார்ட் 2 வந்து வரும். நான் வந்து என்ன என்ன செஞ்சேன், என்னென்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ணி வெயிட் வந்து கம்மி பண்ணேன் அப்படிங்கிற ஸ்டெப்ஸ் வந்து நான் வந்து அடுத்த வீடியோ வந்து போடுவேன். இல்லைன்னா அடுத்த வீடியோ வந்து வராது, அது வேறு விஷயம். ஏன்னா நான் சொல்கிறேன் நான் வந்து எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன், ஆனால் பண்ணுவேனா அப்படின்னு தெரியல, பார்ப்போம். என்ன மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸ் எல்லாம் நீங்கள் வந்து உங்களையும் கொஞ்சம் கேர் பண்ணிக்கோங்க. ஏன் மெயினாக சொல்கிறேன்னா, நம்ம வந்து வெயிட் தானே கூட்டிட்டு போகுது அப்படின்னு விடவே கூடாது. வெயிட் வந்து அதிகமாக அதிகமாக நமக்கு வந்து நிறைய வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த் ரிலேட்டடான நிறைய இஷ்யூஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும், நிறைய பிரச்சனைகளெல்லாம் வரும். ஸோ வந்து நம்ம ஓரளவுக்கு ஹெல்த்தியாக இருக்க தான் ட்ரை பண்ணணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் உங்களை வந்து கேர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பல வகையான தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.